எல்லாருக்கும் வணக்கம். நான் நடித்த அந்த எலி படத்தை ஒரு அபோக வெற்றி அடைய வச்ச என்னுடைய ரசிக பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தை குட்டிகளுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய கோடான கோடி வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நான் வந்து எத்தனையோ படத்தில் காமெடி பண்ணியிருக்கேன், உங்களெல்லாம் ரொம்ப ரசிக்க வச்சுருக்கேன், சிரிக்க வச்சுருக்கேன். சின்ன இடைவெளி இருக்குதுன்னா கூட என்னை நிறைய பேர் பார்த்து என்ன சொல்லுங்க, என்னையா வடிவலையா, ஏன் நடித்தார், ஏப்பா நீ என்னப்பாலாம் கேட்பாங்க இல்லையா. ஆனால் என்னுடைய காமெடியை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரசிச்சிருக்கீன்றத இந்த எலிப்படம் பார்த்ததில் நான் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டேன். நான் யாருக்குமே தெரியாமல் போய் சில தேட்டர்லாம் படம் பார்த்தேன் நான். அதில் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த படத்தை எந்த அளவுக்கு சிரித்து ரசித்தாங்கிறத நான் பார்த்துட்டு எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு, கண்ணிலையும் அழுதுட்டேன் நான். இந்த படத்தை வந்து நிறைய பொருட்செலவில் செலவு பண்ணி பல டெக்னீஷியனுடைய உழைப்பில் இந்த படத்தை நான் உருவாக்கியிருக்கேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து ஒரு புது நண்பர், அவர் சதீஷ்குமார். அவரும் ரசிகர் தான், இந்த மக்கள் ரசிக்கிற கூட்டத்திலேருந்து வந்த ஒருத்தர் தான் அவர். நானும் மக்கள் கூட்டத்தில் வந்தவன் தான். அந்த கூட்டத்திலேருந்து வந்து இன்றைக்கி அவர் படத்தை எடுத்து சிரித்து அவரும் கூட்டத்தில் உட்காந்துருக்கிறார். நானும் அவரோட சேர்ந்து சிரித்து, டைரக்டர் எல்லாருமே அப்படி, எல்லா மக்களோட மக்களாக எல்லோரும் நானும் சேர்ந்து சிரிக்கிற அளவுக்கு இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோரும் உழைச்சி இந்த படத்தை உனக்கு பலன் கிடச்சிருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த படத்தை ஒரு வெற்றி படம் ஆக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு வந்து விமர்சனம் எழுதுகிறாங்க, என்னன்னு தெரில. அது சில நல்ல விமர்சனம்லாம் எழுதுகிறாங்க, நல்ல அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையாக இருக்குது. அது நல்ல பத்திரிகைகள், சிறந்த பத்திரிகைகள்லாம் நல்ல அழகாக இந்த படத்தை பாராட்டுறாங்க. நெட்டுகளில், இளையதளத்தில் பாராட்டுறாங்க. சிலவுக்கு இந்த படத்தை வந்து தப்பு தப்பாக ஏதோ ஒரு தீய எண்ணத்தில், என்னன்னு தெரில, அது யார் என்னன்னு தெரில. அவங்களுக்கு நான் இந்த இது மூலியமாக நான் வந்து நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஏன்னா ஏதோ பண்ணுறாங்க, அதை நல்லா நல்லா வச்சுருந்தா அது நீ எழுதுங்க தப்பாக. இந்த படம் மட்டும் இல்லை, எந்த படத்தையும் தயவு பண்ணி பார்க்காம எழுதாதீங்க, படம் பார்த்துட்டு எழுதுங்க. அப்படி பார்த்துட்டு அதில் நகைச்சுவையில் உனக்கு உணர்வு இல்லைன்னா யார்ட்டையாச்சும் கேட்டுட்டு இது எப்படிப்பா நல்லா இருக்காப்பா, இது என்ன சிரிக்கிறாங்களே எல்லாருமேன்னு அடுத்து ஒன்று கேளுது. நகைச்சுவை உணர்வு இல்லாதவங்களும் இருக்காங்க, அது அவங்க முதல் கொண்டு இந்த படத்தில் நகைச்சுவையை பார்த்ததாக ரசிச்சிருக்காங்க, சிரிக்கிறாங்க. ஏன்னா 80 வயசு, 75 வயசு, 75 வயசு பெரியவங்கள்லாம் படத்தை பார்த்து ரொம்ப ரசிக்கிறாங்க. இந்த படத்தை கெடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் நடக்குது. இந்த படத்தை மட்டும் இல்லை, எந்த படத்தையும், எல்லா திரைப்படமுமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி போராடி தான் வெளியே வருது. அந்த படத்தை சர்வசாதாரணமாக ஒரு கேவலமாக விமர்சனம் பண்ணுறது, அது அதில் வந்து ஒரு சின்ன சந்தோஷம். நம்ம இப்படி சொன்னோம்னா அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பேர் பார்க்காம இருந்தாங்கன்னா அதில் அவருக்கு தூக்கம் ஒரு பாவம். அதில் குறிப்பாக ரெண்டு மூணு விமர்சனம் பார்த்தேன் நான் இளையதளத்தில். எலி அப்படின்றாரு, என்ன அந்த எலியிலே அவர் கடிச்சிருக்குமா என்னன்னு தெரியல பாவம். எலி அது எலியை ஒருவேளை பிடிக்காது போட்டிருக்கு, வீட்டில் நிறைய எலியை அடித்து கொண்டு போகிற போட்டிருக்கு. உங்களுடைய ஆதரவு எனக்கு நிறையா இருக்குது, ரசிக பிறப்புங்களுடைய ஆதரவு இருக்குது, ஆண்டவனுடைய அணுகுனகம் இருக்குது, என் குலசாமியுடைய இது இருக்குது. நான் வந்து எல்லாரையும் இன்னமும் நகைச்சுவை நான் நடிகராக இருந்து எல்லாரையும் இன்னும் சந்தோஷப்படுத்துவேன். கெட்ட விமர்சனத்துக்கு மட்டும் தயவு பண்ணி யாருமே தலைவனை வாங்கிடாதீங்க. ஏன்னா காசை போட்டு பல பேர் உழைப்பை ரத்தம் சிந்தி ஒரு திரைப்படத்தை தயார் பண்ணுறாங்க. அதில் நிறைய பேர் அது என்ன தெரியல, சைக்கோவா சேடிஸ்டா என்னன்னு தெரியல. ஒரு தீஞ்ச எண்ணத்தோட சில படத்தை பற்றி, அது குறிப்பாக அந்த எலியை பற்றி ரொம்ப பேர் இளையதளங்களில் ரொம்ப தப்பாக எழுதுறாங்க. நல்ல விமர்சனம் எழுதுறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. புகைப்பிடிக்கிறது, சிகரெட்டை வந்து கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க, அது சிலதாவது பொண்ணு போட்டு தான் போடுறாங்க, இதை உடம்பு கெடுதலும் போட்டு தான் அதுதான் இது. அதை வந்து அழகாக அந்த படத்தில் எல்லோரும் கவர்மெண்ட்டே சில பேட்டியெலாம் கேட்டேன், கமல் சார் கொடுத்துருக்காரு, ரொம்ப பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த கதையை வந்து அதுதான் கதை, டைரக்டர் வந்து யுவராஜ் வந்து சொல்கிறப்ப அந்த சிகரெட் இழுக்கிறனால அதனால் என்னென்ன விளைவுகள் வருதுங்கிறத இந்த படத்தில் அவர் கதையாக சொல்லியிருக்காரு. அந்த கதை இந்த படத்தில் வரும். சிகரெட்டு தான் அதில் ஒரு இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர். அது அதை இழுத்தா அந்த சிகரெட்டை வந்து புகைப்பிடித்தா உடம்புக்கு என்ன ஆகுங்கிறது அந்த படம். இப்படிப்பட்ட கதையை கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்தில் இவ்வளோ சீக்கிரமாக அந்த படத்தை எல்லாருடைய உழைப்பையும் வேகப்படுத்தி இந்த படத்தை முடிச்சிருக்கோம். நிறையா பொருள் செலவு பண்ணி இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து இளைஞர்கள்லாம் பார்க்கணுதை அட்வைஸ் பண்ணணும்னு நினச்சிடாதீங்க. இந்த கதையில் இந்த படம் பார்க்குறப்ப அது நகைச்சுவையோடு ரொம்ப அழகாக இதில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்த படம், இந்த படத்தை போய் பாருங்கள், நல்லா சிரிங்க, ரசிங்க, சந்தோஷமாக இருக்கும்.